ரூமின்ற சின்ன பையன் ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூலோட சம்மர் லீவுக்கு ஜப்பான்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற தன்னோட பாட்டி வீட்டுக்கு ஹாலிடேஸ்க்கு போறான். அந்த சின்ன கிராமத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வீடுகளே இருக்குது. சோ ரூமி தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அவன் வந்திருக்கான்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவன் அங்க இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற பசங்களோட விளையாடிட்டு இருப்பான். அந்த கிராமத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது என்னன்னா, அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு எந்த காரணத்தை கொண்டும் யாருமே போக கூடாது. ரூமி சின்ன பையனா இருந்தவரை அந்த மலையில என்ன இருக்குன்னு அவன் நினைச்சு பார்த்ததே இல்ல. கொஞ்சம் பெரிய பையனா வளர வளர அந்த மலையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் வளர்ந்துச்சு. அந்த ஆர்வம் அந்த கிராமத்து பசங்க மத்தியிலையும் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுன்னு சொன்னா அதை செஞ்சே ஆகணும்ன்ற கியூரியாசிட்டி வரும். அந்த கியூரியாசிட்டி அந்த பசங்களுக்கு அதிகமாவே ஏற்பட ஆரம்பிச்சது. சோ ரூமேவும் அந்த கிராமத்துல உள்ள அவன் நண்பர்களும் அவனோட பாட்டி கிட்ட அந்த மலை மேல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மலை மேல ஒரு அழகான குளம் இருக்கணும், அந்த குளத்துலதான் வேற எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு சுத்தமான ஸ்வீட்டான தண்ணி இருக்கணும், ஆனா அந்த குளத்துல ஒரு மககமிசான ஒரு மர்மமான விஷயம் இருக்குதுன்னும், அங்க போன யாருமே திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கதையை கேட்டு இவ்வளவுதான் இருக்கான்னு நினைச்சாலும் அப்படி அந்த குளத்துல என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னு நினைச்சிருக்காங்க. சோ ஒரு நாள் அந்த மலைக்கு போறதுன்னு பிளான் பண்ணி இருக்காங்க ரூமேவும் அந்த பசங்களும். கிளம்புற நேரத்துல ரூமே அவன் பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் அந்த மலைக்கு தான் போறான்னு தெரிஞ்ச பாட்டி அவனை வீட்டு விட்டு வெளியே விட மறுக்கிறாங்க. சோ ரூமே வராததுனால அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மலை மேல போகல. இது நடந்து கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ரீஓபன் ஆனதுனால ரூமே தன்னோட வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை. அப்படியே அந்த வருஷமும் போயிடுது. மறுபடியும் லீவுக்காக தன்னோட பாட்டி வீட்டுக்கு வர்றான் ரூமி. அவன் வந்தது தெரிஞ்சதுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை வந்து பாக்குறாங்க. அவங்க கிட்ட அந்த மலைக்கு மட்டும் போகாதீங்கன்னு பாட்டி சொல்லிட்டு அவங்களோட வேலைய பார்க்க போறாங்க. ஆனா ரூமி அந்த வருஷம் லீவுக்கு வந்ததே அந்த மலைக்கு போறதுக்காக தான். சோ போன தடவை மாதிரி சொதப்பாம கரெக்டா யாருக்கிட்டையும் மாட்டாத மாதிரி மலைக்கு போகிறதுக்காக பிளான் பண்றாங்க ரூமேவும் அவன் நண்பர்களும். அது ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது, மேக்சிமம் ஒரு மணி நேரத்துல மேல ஏறுற மாதிரியான மலைதான். சோ ரெண்டு மூணு தண்ணி பாட்டில்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ரூமே கூட டாரோ ஹனாக்கோ அவங்கள விட சின்ன பையனான ஜீரோவையும் சேர்த்து நாலு பேரும் அந்த மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலை மேல யாரும் போகாததுனால பாதையை கண்டுபிடிக்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நடக்கவே முடியாத அளவுக்கு செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. கீழே இருந்து பார்க்கும்போது ஈஸியா தெரிஞ்சாலும் மேல ஏற ஏறதான் எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. சில இடங்கள்ல திரும்பி போயிடலாமான்னு நினைச்சிருக்கிற அளவுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா மேல போய் பார்க்கணுன்ற ஆர்வத்துல கை காலெல்லாம் அடிபட்டு உச்சிய வந்து சேர்ந்துட்டாங்க. மேல ஒரு வித்தியாசமான அமைப்பை பார்த்திருக்காங்க. அவங்க பாக்குறது என்னமோ மரங்கள் தான், ஆனா அவை அமைஞ்சிருந்த முறைதான் ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப கேப் இல்லாம பக்கத்துல பக்கத்துல வளர்ந்துருக்கு. எல்லா மரங்களும் ஒரே ஷேப்ல பர்ஃபெக்டா யாரோ வளர்த்த மாதிரி இருந்திருக்கு. அத ஆச்சரியத்தோட பார்த்துட்டு நடந்து வந்த அவங்களுக்கு ஒரு கோலமும் கண்ணப்பட்டிருக்கு. அந்த பாட்டி சொன்ன மாதிரியே அது ரொம்பவே அழகான அமைதியான குளம்தான். அந்த குளத்தோட தண்ணீரும் அப்படியே தெளிவா கண்ணாடி மாதிரி இருந்திருக்கு. அதை குடிச்சு பாக்குறாங்க, பயங்கர டேஸ்டாவும் இருக்குது. அவ்வளோ நேரம் மேலே ஏறி வந்த சோர்வு கூட அந்த தண்ணியை குடிச்சதும் காணாம போயிடுது. கொஞ்ச நேரம் அந்த குளத்துல இறங்கி விளையாடிட்டு அந்த குளக்கரையில வந்து உக்காந்துருக்காங்க. அப்போதான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி குடிசை ஒன்னு இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததும் யார் இது இந்த இடத்துல வந்து வாழ்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த பாட்டி சொன்ன மதுகமிசா பத்தி ஞாபகம் வந்திருக்கு. அது ஞாபகம் வந்ததும் ரொம்பவே பயமும் ஆயிருக்கு. ஆனா டாராவும் ஹனாக்காவும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா ஜீரோ ரொம்பவே பயந்து போய் உள்ள போக மறுக்கிறான். சோ ஹனாக்காவும் டாராவும் உள்ள போறாங்க.
உள்ள போனவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகியும் வெளியில வரல. இதனால ரூமேவுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாயிருக்குது. சோ வெளியில நின்ன ரூமேவும் ஜீரோவும் உள்ள போறாங்க. உள்ள போனா குடிசை முழுக்க ஒரே இருட்டா இருந்திருக்கு. ஒரு மூலையில உள்ள ஒரு சின்ன ஜன்னல் வழியா மட்டும் வெளிச்சம் வந்திருக்கு. அந்த வெளிச்சத்தை வச்சு தேடி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்த ரெண்டு பேரும் ஒரு மூலையில செவுத்த பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்த்தா அப்ப ரூமைக்கு மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட கண்கள் வெள்ளை நிறத்துல ஆயிருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரூமு அவங்க பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். சோ அதனால அவன் திரும்பி பாக்குறான். அங்க உடம்பில்லாத ஒரு தலை மட்டும் அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்துச்சு. அந்த தலையோட வெள்ளை நிற கண்களும் அவனையே பார்த்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து பயத்தோட உச்சிக்கே போன ரூமே தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிருக்கான். எங்க போறேன்னே தெரியாம ஓட ஆரம்பிச்ச ரூமே கிராம எல்லைக்கே வந்திருக்கான். அப்போ அவன் ஓடி வர்றத ஒருத்தர் கவனிச்சிருக்காரு. அவர்கிட்ட வரவும் நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றான். இத சொல்லிட்டு இருக்கும் போது அவன் மயங்கியும் விழுந்துடுறான். இது நடந்து மூணு நாள் கழிச்சு அவனோட பாட்டி வீட்டுல அவன் கண் முழிச்சிருக்கான். அவனை சுத்தி அந்த கிராமமே நின்னுட்டு இருந்திருக்கு. வந்தவங்க எல்லாருமே அவன் கண் முழிச்சதும் உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கண் முழிச்ச உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா தன்னோட வந்த மூணு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தான். ஆனா அவனோட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. அதுக்கு அப்புறம் அந்த மூணு பேரையும் அவன் திரும்பி பார்க்கவே இல்லையாம். ஸ்கூல் ஓபன் ஆனதும் ஊருக்கு போன ரூமே அந்த கிராமத்துக்கு திரும்பி வரவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு பாட்டி இறந்ததுக்கு போன ரூமே அந்த மூணு பேரை அப்ப கூட பார்க்கவே இல்லையாம். ஏன் அவங்க குடும்பமே அந்த கிராமத்துல இல்ல. இத பத்தி கிராமத்துல உள்ள ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது ரூமே கீழே வந்த அடுத்த நாளே பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு துறவியை கூட்டிட்டு மலை மேல போனதாகவும், ஆனா மேல குளத்துக்கு பக்கத்துல எந்த குடிசையும் இல்லைன்னு சோ பயத்துல திரும்பி வந்ததாகவும் சொல்றாரு. இதுதான் ஜப்பான்ல மககமிசா பத்தி சொல்லப்படுற ஒரு ஸ்டோரி.